தமிழரிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். நான் திரு சண்முகம் இலங்கேஸ்வரன், மட்டக்களப்பிலிருந்து உங்களோட தொடர்பு கொண்டுள்ளேன். இங்கு வருகை தந்துள்ளேன். தமிழறிந்த நுட்பியல் உலகாயம் கல்விக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டு கொண்டு இருக்கின்றேன். இன்று எமது 33வது உரையாடல் தமிழில் ஆங்கில ஆசிரியர்களை தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்களாக பிரதியீடு செய்தல் சம்பந்தமாக உள்ள விடயங்கள் முன்வைப்பதற்காக போனா சாந்தரூபன், இவர்கள் ஆங்கில ஆசிரியர், முல்லைத்தீவு வற்றாப்புள்ள மகாவித்தியத்திலிருந்து இங்கே வருகை தந்துள்ளார். பல வடகால ஆங்கில கற்பித்தல் பயிற்சியும் அத்துடன் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை கையாளுவதில் மிகவும் திறமையும் தேர்ச்சியும் பெற்றுள்ளார். அந்த வகையில் இன்றைய நிகழ்வை நடத்தி செல்வதற்காக எமது கல்விக்குழுவின் உறுப்பினர் என்பி விஜிந்தன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. வணக்கம் இளங்கேஸ்வரன் ஐயா. இனிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஒரு நல்லதொரு நாளில் நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம். இன்றைய இந்த நல்ல நாளில் போ சாந்தரூபன், ஆங்கில ஆசிரியர், வெற்றாப்பளை மகாவித்தியாலய சேர்ந்தவர். இவர் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழி மூலமான கலைமானி பட்டத்தை பெற்றவர். தொடர்ந்து டிப்ளோமா தயாரியாகவும் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றி பல கல்வி மான்களை உருவாக்கியவர். இவர் சிறந்த ஒரு ஆங்கில புலமையாளர். அதோடு வடக்கு மாகாணத்தினாலே நடத்தப்படுகின்ற ஸ்டெப் ஆங்கில வள நிலையத்திலே ஒரு வளவாளராக கடமையாற்றி வருகின்றார். அதோடு பல்வேறு நிறுவனங்களில் ஆசிரிய ஆங்கில வளவாளராக கடமையாற்றி வருகின்ற போ சாந்தரூபன் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு கலந்து சர்வதேச கணினி பிரயோக அனுமதி, நாங்கள் ஆங்கில ஆசிரியர்களை தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்களாக பிரதியீடு செய்தல் என்கின்ற வகையிலே 2007 இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட ICDL என்று சொல்கின்ற அந்த விடயத்தினூடாக எவ்வாறு ஆசிரியர்களை கணினி நுட்பங்களை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த பாடசாலையில் மாணவர்களுக்கு அடிப்படை தகவல் தொழில்நுட்ப அறிவை புகட்டுவதற்கு அவர்களை பயிற்றுவிக்கின்ற செயற்பாடு எவ்வாறானது என்கின்ற விடயங்களை பற்றி ஆராய்வதற்காக வருகின்றார். அவரை இப்பொழுது இந்த நேரத்தை செலவழிப்பதற்காக அவரை அழைக்கின்றேன். வாருங்கள் போ சாந்தரூபன் ஐயா அவர்களே. சாந்தரூபன் அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் அறிந்த நுட்பியல் உலகாயம் என்ற குழுவில் 33வது உரையாடலில் உரை நிகழ்த்தோராக கலந்து கொள்வதில் நான் மாலை நேரத்தில் மட்டத்த மகள் வரைகின்றேன். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வினை ஒருமுறை செய்கின்ற விஜயந்தன் சார் அவர்களுக்கும், நிகழ்வின் தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், இன்றைய நிகழ்வில் உரையாடலில் கலந்து கொள்ள உள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனங்களிடம் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வினுடைய தலைப்பு சர்வதேச கணினி இயக்குதல் அனுமதிக்கான கற்கை நெறி.
சர்வதேச ரீதியில் கணினி இயக்கம் அனுமதி கேட்க அது ஆங்கிலத்தில் இன்டர்நேஷனல் கம்ப்யூட்டிங் டிரைவிங் லைசன்ஸ் என அழைப்பார்கள். இந்நிகழ்வானது இலங்கை அரசு கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சினால் 2007 எட்டாம் மாதம் ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாடளாவிய ரீதியில் இதை நடைமுறைப்படுத்துவது கல்வி இலங்கையினுடைய கல்வி அமைச்சு. இதனுடைய பயனாளிகள் முதற்கட்டமாக ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்கள். ஆசிரியர்களுக்காக இந்த நிகழ்வு முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த செயல் திட்டம். இதனுடைய நோக்கம் முதலாவது பாடசாலைகளில் ஆங்கிலம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களுடைய ஓய்வு பாட வேலைகளில் அதே பாடசாலையில் தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் இல்லாத போது பிரதி ஈடாக ஆசிரியர்களை பாதிக்கின்ற நோக்கோடு முதலாம் கட்ட செயற்திட்டமானது ஆரம்பமானது. இச்செயற்திட்டம் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் பயந்தளிக்கப்பட்டு மாகாண கல்வி அமைச்சின் ஊடாக நிலைய கல்வி அலுவலகங்கள் ஊடாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நாங்கள் உண்மையிலே நான் பங்கு பெற்றியது இங்கே பொற்கால சூழல் காணப்பட்ட வகையிலே கிளிநொச்சி முல்லைத்தீவு துணுக்காய் வவுனியா வடக்கு மென்னர் மடுவலயம் இவ்வளையங்கள் ஐந்தும் இணைந்து வவுனியாவுடைய மத்திய நிலையத்திலே ஆரம்பமாகியது. இதனுடைய இரண்டாம் கட்ட நிகழ்வாக ஏனைய பாட ஆசிரியர்கள் அதாவது நான் நினைக்கின்றேன் 2010 மீள்குடியேற்றத்தின் பின்னர் போரால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீள்குடியேற்றத்தின் பின்னர் அனைத்து ஏனைய பாட ஆசிரியர்கள் வலை ரீதியாக உள்வாங்கப்பட்டது. வலை ரீதியாக உள்வாக்கப்பட்ட நோக்கம் ஒவ்வொரு வலயத்தினுடைய சகல நிர்வாக நடவடிக்கைகளும் மாகாண கல்வி அமைச்சு மத்திய கல்வி அமைச்சு பாடசாலை நடவடிக்கைகள் கடுமையப்படுத்தப்பட்டு விரிந்த வலைப்பின்னலை ஊடாக தகவல்களை அனுப்ப வேண்டிய சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பாட ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக அனைத்து ஆசிரியர்களும் தகவல் தொடர்பானுக்கான தொழில்நுட்பம் பற்றிய அடிப்படை அறிவை பெற்று அதனூடாக கற்பித்தலையும் தங்களுடைய வேலை திட்டங்களையும் இலகுவாக செய்வதற்கு அமைவாக இது ஆரம்பமாகியது. மூன்றாம் கட்டமாக அதிபர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு வேலை கழிப்பாளருடைய வேண்டுதலாக இது அதிபர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏனெனில் அதிபர்கள் தங்களுடைய நிர்வாக வேலைகளை இலகுவாக இணையத்தின் மூலமாக செய்து முடிக்கக்கூடிய திறனை பெற்றிருத்தல் வேண்டும். அது அவர்களுடைய வேலையை இலகுபடுத்துவதற்கு இலகுபடுத்தும் நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய அதாவது அதிபர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் உறுதியாக அனைத்தும் பாட ஆசிரியர்கள் இளைஞர் ஊராக இருக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவருக்கும் செயற்திட்டம் ஆரம்பமாகியது. இதனால் பயனடைகின்ற பயனாளிகள் உண்மையிலேயே மாணவர்கள். மாணவர்கள் எவ்வாறு பயனடைகின்றனில் ஆசிரியர்கள் இணைய வழியினூடாக கற்பித்தல் நவீன கற்பித்தல் முறைமையூடாக இலகுவாகவும் ஆர்வத்துடன் கற்பித்தலில் ஈடுபடுகின்ற வேளை மாணவர்கள் உடைய கற்றல் ஆர்வம் நவீன கற்பித்தல் முறையினூடாக திருப்பமடைந்து இலகுவாகவும் ஆர்வம் அடையும். இரண்டாவது மாணவர்களுடைய அறிவு அதாவது தற்பொழுது நாங்கள் குளோபலைசேஷன் என அழைக்கப்படுகின்ற உலகமயமாக்கலுக்கு உள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மைக்ரோ டெக்னாலஜி அதாவது நுண் தொழில்நுட்பவியல் ஊடாக நாங்கள் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உலகமயமாக்கல் மூலமான புதிய விடயங்களை உடனுக்குடன் நாங்கள் கற்றல் நடவடிக்கைகளிலே ஈடுபடுத்தக்கூடிய வகையில் ஆசிரியர்களாகிய நாம் எங்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளை இலகுவாக்கி மாணவர்களுக்கு இலகுவான கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இரு மாணவர்களுக்கு அனுகூலத்தை பிரதிபலிக்கும். மேலும் மாணவர்களுக்கு நாம் இலகுவாக கற்றல் உத்திகளை கொடுக்க முடியும். அதாவது நாம் பெற்ற அந்த தகவல் தொடர்பாளருக்கான திறன்கள் மூலம் மாணவர்கள் தாமாக சுயமாகவே கணினி வசதி உள்ள மாணவர்கள் இணைய வசதியை ஏற்படுத்தி சுயமாக கற்றல் உத்திகளை
எவ்வாறு கையாள வேண்டும் நுட்பங்களை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக மாணவர்கள் உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாக நன்மை அடைந்து வருகின்றனர். இப்பாடத்தினுடைய அதாவது கற்க நெறியினுடைய உள்ளடக்கம் முதலாவது தகவல் தொடர்பாளுக்கான தொழில்நுட்பம் முதலாவது கணினியை நாங்கள் இனங்காண்போம். அதாவது கணினியில் பல வகை கணினிகள் உண்டு. ஆகவே ஒவ்வொரு கணினியும் ஒவ்வகை அதனுடைய பயன்பாடுகள் பிரியோகம் எவ்வாறு இருக்கும் எவ்வாறு நாங்கள் கணினிக்கு நுழைய வேண்டும் என்கின்ற முறைகள் அங்கே கற்பிக்கப்பட்டன. இரண்டாவது மூன்றாவது கணினியில் தரவுகள் எடுத்துக்காட்டப்படும் முறைமை அதாவது டேட்டா அவ நாங்கள் எவ்வாறு கணினி மூலமாக தயாரித்து அதை நாங்கள் எவ்வாறு அதாவது சேமிப்பு செய்து கணினியில் சேமிப்பு செய்து அதை எவ்வாறு நாங்கள் பிரயோகிக்க முடியும் என்பதும் இக்கற்க நெறியின் மூன்றாவது உள்ளடக்கமாக காணப்படும். நான்காவது தர்க்க வாயிலும் பூலியன் தர்க்கங்கள். ஐந்தாவது அது தவறுதலாக கூணாவாக அறிக்கப்பட்டது பணி செயல் முறைமைகள். அடுத்தது சொல் முறை வலைப்படுத்தல். இலத்திரனியல் நிகழ்த்துகை அதாவது இலத்திரனியல் நிகழ்த்தி என்பது உண்மையிலேயே எங்களுடைய தற்கால உலகத்தினுடைய இணைந்த விரிந்த வலைப்பின்னலுக்கு மிக முக்கியமான ஒன்று இலத்திரனியல் நிகழ்த்துகை. அடுத்ததாக தரவு தளம். அதற்கடுத்தாக பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு செய் நிரல்களை எழுதுதல். அதற்கடுத்ததாக தகவல் முறைமை விருத்தி செய்முறை. அதுக்கு அடுத்ததாக இணையம் மற்றும் மின்னஞ்சல். அந்த இணையம் மற்றும் மின்னஞ்சலும் இதில் இவ்வாறு உள்ளடக்கத்தில் மிக முக்கியமானது ஒன்று. இணைய வழி கற்கைக்கு நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும் தற்பொழுது அதிபர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி இந்த கற்கை நெறியின் உடைய பிரதிபலிப்பு இந்த COVID-19 அதாவது கொரோனா 19 தாக்கத்தின் ஊடாக அடையப்பட்ட அந்த விடுமுறை காலங்களில் மாணவர்களும் ஆசிரியர்களும் மத்திய கல்வி அமைச்சு மாகாண கல்வி அமைச்சுகள் வலயத்தில் தொழில் புரிகின்ற உதவி கல்வி பணிப்பாளர்கள் எங்களுடைய ஆசிரியர்களுடைய வளவாளர்கள் அனைவரும் இவ்விணைய வழி கற்றலில் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான ஒரு பாட உள்ளடக்கமாக இணையம் மற்றும் மின்னஞ்சல் என்ற பாட உள்ளடக்கம் மிக பயன்பாடுடையதாக அமைந்தது. இறுதி அடுத்ததாக பல்லூடக பயன்பாடு மல்டிமீடியா பயன்பாடு அதாவது ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி ஆசிரியர்கள் தற்பொழுது நான் இருக்கின்றேன் இலங்கையில் அநேகமான பாடசாலைகள் இப்பொழுது பல்லூடக பயன்பாடு உண்டாக கற்றல் கற்பித்தல் நடைபெறுவதை நாங்கள் கண்கூடாக காணுகின்றோம். அந்த பயன்பாடு 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆயினும் இது நகரப்புறங்கள் அதாவது கொழும்பு கண்டி போன்ற நகரப்புறங்களில் ஆரம்பிக்கப்பட்டார். தற்பொழுது நான் இங்கே 2019 இருந்து வடமாகாணத்தில் பல பாடசாலைகளிலும் இலங்கை ஊடாகவும் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பல்லூடக தொழில்நுட்பத்தை இறுதியாக பல்லூடக அதை ஒரு எடுத்துக்குல மன்னிக்க வேண்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிய இணையதளங்களை வடிவமைத்தல். ஆகவே இவ்வாறு பாட உள்ளடக்கங்கள் உள்ளடக்கிய ஒரு கற்க நெறியாகவே இது அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் ஒரு கற்க நெறியாக அமைந்தது. தற்காலத்திலே அதாவது இந்த கொரோனா தொற்று விளைவல் இந்த சீரற்ற நிலைமையில் உண்மையிலேயே இந்த ICDL கற்க என்பது நவீன சர்வதேச கணினி பிரயோக அனுமதி கற்க என்பது மிக பயன்பாடுடையதாகும். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் மிகையாக காணப்படுகின்றது. ஆகவே இது மாணவர்கள் அனைவரும் இதிலே அனுகூலம் அடைந்திருப்பார்கள் என்பதை எவ்விதமான அச்சமும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக ஒன்று ஒட்டுமொத்தமாக நாங்கள் இக்கற்க நெறியின் மூலமாக பொதுவான நன்மைகளை பார்க்கின்ற பொழுது ஒன்று சர்வதேச ரீதியில் அனுமதிக்கப்பட்ட சான்றிதழ் இக்கற்க நெறியை நிறைவு செய்த அதாவது 18 நாட்கள் முழுமையாக நடக்கின்றேன் 8 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலப்படி 18 நாட்கள் இக்கற்க நெறி தொடர்ச்சியாக நடைபெற்றது.
தன்னுடைய இந்த நேரத்தை மிக அருமையாக இந்த தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஏனைய ஆசிரியர்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்கின்ற விடயத்தை வரலாற்று ரீதியாக மிக சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே எங்களுடைய இலங்கை கல்வி திட்டத்திலே பல திட்டங்கள் கொண்டுவரப்படுவது வழக்கம். அந்த வகையிலே
சில பிரதேசங்களில் மடு மன்னர் தீவகம் கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற வலயங்களிலே இந்த இந்த இப்படியான செயற்பாடுகள் மூலம் மாணவர்கள் பயன்பெற்றது அதிகம். இதே போல கணித பாட ஆசிரியர்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலும் கூட வந்து கணித ஆசிரியர் அல்லாத ஆசிரியர்களை கணித பாடத்துக்கு பயிற்றுவித்து கணித ஆசிரியர்களாக கற்பிப்பதற்கு விட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. இதே போல ஆங்கில ஆசிரியர்கள் விஞ்ஞான ஆசிரியர்கள் என்று சொல்லி வரலாறுகள் நீண்டு செல்கின்றது. அந்த வகையிலே தகவல் தொழில்நுட்ப தொடர்பான தொழில்நுட்ப பாடத்தை கற்பிக்கின்ற விடயத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த செயற்பாடாக இது கருதப்படுகின்றது. அந்த விடயத்தை மேற்கொண்டு இப்பொழுது செல்கின்ற நேரம் நன்றியுரைக்காக தமிழறித கல்விக்குழுவினுடைய உறுப்பினர் திருவாளர் சௌ அல்பர்ட் ரீகனிடம் நன்றியுரைக்காக அழைக்கின்றோம். மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். தமிழரிதம் கல்விக்குழு ஒழுங்கமைத்து வழங்கும் இணையவழி உரையாடல் 33 இன்றைய உரையாளராக சிறப்பித்த ஆங்கில ஆசிரியர் போனாஸ் சாந்தரூபன் அவர்களுக்கு எமது தமிழரிதம் கல்விக்குழுவின் சார்பாக எமது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கல்விக்குழுவினுடைய இந்த உரையாடல் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஒரு காலத்தின் தேவை கருதிய ஒரு உரையாடலாக இது அமைந்திருந்தது. ஏற்கனவே நிறைவு பெற்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான உரையாடலாக இது ஆரம்பித்தாலும் தற்போதைய காலத்தில் இந்த ஆங்கில அதாவது இந்த கணினி பிரயோகம் அதாவது தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அவசியம் எவ்வாறானது, அதை நாங்கள் ஏன் அதை கற்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பான அலசல்களாக இந்த உரையாடல் அமைந்தது. அதை ஆரம்பித்து அதை சிறப்பாக கொண்டு சென்ற எங்களுடைய இன்றைய உரையாடல் உரையாளருக்கு சாந்தரூபன் சாருக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு, அதே வேளையில இந்த நிகழ்வை திறம்பட ஒருங்கிணைப்பு செய்கின்ற தமிழரிதம் குழுமத்தின் செயலாளரும் இலங்கை ஆசிரிய ஓய்வூதிய சங்கத்தின் செயலாளருமான திரு சரவண பவானந்தன் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளை கூறுவதுடன், இந்நிகழ்வை வழிநடத்தும் தமிழரித இணைப்பாளர் மட்டக்களப்பு கல்வி வலய சேவைக்கால ஆலோசகர் திரு சானா இலங்கேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் எம்முடைய நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்வுக்கான தொழில்நுட்ப உதவிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற யாழ்ப்பாண கல்வியியல் கல்லூரியின் குருசோத்திர குழுமத்தினருக்கும் எமது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மேலும் இந்த தமிழரிதம் கல்விக்குழுவினுடைய இந்த இணையவழி உரையாடல்கள் வெவ்வேறு தலைப்புகளில் கல்வி குழுமத்தினருக்கு பயனுறுகின்ற வகையில் இடம்பெறுவதற்கு பல்வேறு வழிகளில் இலைமறை காயாக இருந்து பங்களிப்பு செய்கின்ற அனைத்து உறுப்பினர்கள் நல்லுள்ளங்கள் நலன் பிரிம்பிகள் யாவருக்கும் நன்றியை கூறிக்கொள்வதுடன், இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தமது கருத்துக்கள் மூலம் இந்த உரையாடலை மெருகூட்டிய அனைத்து பங்கு பெற்றினர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வதுடன், மீண்டும் இன்றைய உரையாளர் எனது சக ஆசிரியரும் நண்பருமான சாந்தரூபன் சாருக்கு இந்த நேரத்தில் அவருடைய அந்த சிறப்பான நிகழ்வுக்காக நன்றியை கூறிக்கொள்வதுடன், அவர் உண்மையிலே ஒரு தலை சிறந்த ஒரு ஆசிரியர் எனக்கு தெரியும். அங்கு பணியாற்றுகின்ற நேரத்திலே அவருடைய திறமையும் அவருடைய செல்வாக்கும் ஆகவே இந்த நிகழ்வு வந்து அவருடைய கல்வியினுடைய அதாவது இந்த ஆங்கில கல்வியிலே அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்குரிய ஒரு களமாக அமைந்திருக்குமா இருந்தால் அதுவும் ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நிகழ்வு அதற்கான ஒரு களமாக அமையவில்லை என்பது என்னுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. அதற்காக இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருக்கு நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது இந்த திரையிலே அடுத்த சனிக்கிழமைக்கான விளம்பரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறதா? தெரியுது, சொல்லுங்க. ஓம் இணையவழி ஏமாற்றலும் தடுப்பு நடவடிக்கைகளும் 2021 11/6 சனி பிற்பகல் 7:30 to 8:30 வரையும் சி நிமிசான் விரிவிரியாளர் கணினிவள நிலையம் சுப்பிரமணிய பல்கலைக்கழகம் அவருடைய அந்த நுழைவு எண் கடவுச்சொல் என்பன இங்கே தரப்பட்டிருக்கிறது.
எனவே அனைத்து உறுப்பினர்களும் இந்த 7:30 முதல் 8:30 வரையும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிறைவுரைக்காக எமது தமிழர் உலகாயுத செயலாளர் திரு சி சரவணந்தன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. அதாவது நன்றிகளே பாந்தன் வழி நடத்தி சென்ற உரையை அந்த அவர்கள் அவரை ஒழித்து அடுத்த வாரத்துக்கான கல்விக்குழுவினுடைய 34 2021-11 ஞாயிற்றுக்கிழமை தலைப்பு மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சி கணித்தமிழ் நுட்பங்கள் ஒர்க்ஷாப் 1 ஸ்டூடெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் கம்ப்யூட்டிங் டெக் தமிழ் டெக்னிக் உரையாளர் பேராசிரியருக்கான சங்கம் உதவி பேராசிரியர் கணினி அறிவியல் பொறியியல் துறை எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி சென்னை தமிழ்நாடு அவர் இந்த உரையாடி இருக்கின்ற நினைக்கிறேன். நாங்கள் இதை நாளைக்கு எங்களுடைய குழுக்களில் பகிர்ந்து கொள்வோம். கல்விக்குழுவிலையும் உடையவாட்டி குழுக்களையும் நீங்களும் இதில் பங்கு பெற்ற உதவும் கொண்ட குழுக்களிலே பகிருங்கள். இது பாரான பயனுள்ள விஷயங்கள் இன்னொரு நாட்டிலே செய்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கூறி இந்த நிகழ்விலிருந்து நாங்கள் மீண்டும் சார்ந்த கூறி ஏதாவது அவரை நான் விடைபெறுகிறேன். நன்றி.